ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கைஸ் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் செஷன் பார்ட் டூ கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட் ஒன் கேம் ப்ளேயில் வந்து வீடு கட்டிருப்போம், வில்லேஜில் ஸ்பான் ஆனது வில்லேஜில் ஸ்பான் ஆகிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனிமல் ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். பார்ட் ஒன்லேயே நான் சொல்லியிருப்பேன், பிளான்ட் ஃபார்மிங் பண்ணலாமா இல்லை அனிமல் ஃபார்மிங் பண்ணலாமா. ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அனிமல் ஃபார்மிங் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமல் ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோக்கு போய் ஃபஸ்ட்டு பர்சனுக்கு போயிடலாம். சரி வாங்க ஆரம்பிக்கலாமா. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருக்கேன், என்ன சொல்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பில்டிங்கில் வந்து மேலே என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் பார்க்கவே முடியல. ஸோ அப்படி என்னதாக இருக்குதுன்னு பார்த்துரும், என்னடா எந்த பில்டிங்கராக சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா, அதுவும் இந்த மாதிரி டவர் மாதிரி இருக்குல்ல இந்த பில்டிங் தான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, எதுக்கு இவன் மேலே போக விட மாட்டான். சரி இருங்க, இன்றைக்கி போய் பார்த்துட வேண்டியது தான். மூட்றா கதவை, யாருமே பார்க்கல, ஏறா ஏறா ஏறா. அப்படி மேலே என்ன தான் வச்சுருக்குறான் இவன், ஏங்க செஸ்ட்டுங்க. சரி யாரும் பார்க்கல, ஓப்பன் பண்ணுற செஸ்ட்டை, ஏங்க டைமண்ட், சரி டைமண்டுன்னு சொல்கிறான் பாரு, ஆப்பிள்ளு ஹாஸ் ஆர்மரு கோல்டன் இங்கட்டு கோல்டன் ஆப்பிள்ளு, ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, அயன் இங்கட்டு சேடிலு லீஷு சி லீடா, எங்க சேடில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் ஹாஸ் எப்படி டேம் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சேடில் எவனே கொடுத்துட்டான் என்னங்க இது. சரி வீடு, நம்மளுக்கு தான் லக்காச்சு, நம்மளுக்கு லக்கு என்ன பண்ணுறது. சரி வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன், எனக்கு இது மட்டும்தான் லக்கடிச்சிருக்கா, இது இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் காயிருக்கான்னு தெரில, தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய பூக்களை கலெக்ட் பண்ணுவோங்க ஷோக்கு வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது எல்லா பூவும் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ வெட்டா, இந்த பூ வெட்டு இந்த பூ வெட்டு, சரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர் ஃப்ளவரையும் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்தாண்ட பக்கம் தான் ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குது, நான் போன வீடியோவில் பார்த்து வச்சுருந்தேன் இந்த ரெட் கலர் ஃப்ளவரெல்லாம் தூக்கிடணும்னு சொல்லி. ஸோ அதுக்காக இப்போ நம்ம தூக்க போகிறோம். ஸோ இதை பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஷோக்கு இல்லைன்னா டையாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலரையும் எல்லோ கலரையும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆரஞ்சு கலர் டை கிடைக்கும், அதை வச்சு ஆரஞ்சு கலர் டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால்தான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா எல்லோ, எல்லோ வந்து அப்புறம் எடுத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம இருக்கிற ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய்டுவோம் ஓகேவா. சரி அந்த எல்லோ இல்லாமல் அப்புறம் எடுத்துக்கலாமா இல்லை இப்போ எடுத்துக்கலாமா, சரி வேணாம், சரி போவோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி இப்போதைக்கு இருக்கிறத வச்சு போதும், முதல்ல நம்ம கிடச்ச அந்த கோல்டை போய் சேஃப் பண்ணணும். இப்போ எதுவும் இல்லை, இருந்தாலும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ட்ரோன் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டான்னா. ஸோ சரி நம்ம போய் செஸ்ட்டில் வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போடா போடா சீரம் போடாடே. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டைம் வந்து அடுத்த பார்ட் த்ரீயில் வந்து பிளான் ஃபார்மிங் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வீட்டை அப்கிரேட் பண்ணி தான் வச்சுருப்பேன், ஏன்னா அதுக்கான வீடியோ ரெடி ஆகிடுச்சி. ஸோ நான் சீக்கிரமாக போட்டுருவேன், ஸோ எடிட் பண்ணி. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமே அடுத்து நான் அதை அப்லோட் பண்ணுவேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ஹவுஸை வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தோன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க, அப்படி இருக்கும் வீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் சேவ் பண்ணணும், எடுத்து உள்ளவைடா ஓக்கு எடுத்து உள்ளவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெதர் எடுத்து கிழவை, இதெல்லாம் எடுத்து கிழவை, இதையும் கிழவை 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 கிழவை. 14 ப்ளூ கலர் ஃப்ளவர் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயன்னு ஆப்பிள்ளு கோல்டன் ஆப்பிள் கோல்டு ஹாஸ் ஆர்மரு லீடு சேடல் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு கீழே வச்சுருவோம். அதுக்கப்புறம் வேணாம், கையில் ஸ்வாடும் பிக்கக்ஸ் மட்டும் இருக்கட்டும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மிங்க்கான வேலையை ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ வாங்க வேலையை ஆரம்பிப்போம். அதுக்கு என்னென்ன தேவை, இந்த இந்த ஃபென்ஸு, அதுக்கப்புறம் கேட்டு, கேட்டு செய்யணுமா என்ன, ஆமாம் போல், சரி செஞ்சுப்போம் கேட்டு, நமக்கு என்ன வேலையாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸு கேட்டு என்னங்க எதுவுமே காட்டல, என்னங்க எதுவுமே காட்ட மாட்டேங்குது, சி நான் ஒரு லூஸு உட்டே எடுத்துகிட்டு வராமல் எதோ எதோ பண்ணி கிடக்குறேன். சரி உட்டே ஆடுறா, என்னடா நீ இப்படி பண்ணுறியடா. சரி உட்டே எடுத்துட்டோம், இன்னொரு
இதுவும் எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு திரும்பி கிராஃப்டிங் டேபிள் போய் இப்போ செய்வான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ ஸ்டிக்கு செஞ்சால் தான் கேட்டு வரும். அதுக்கு முன்னாடி பிளாங்க்ஸை முதல்ல செஞ்சுப்போம். செய்கிறா எவ்வளோ வருதும் செய்கிறா பிளாங்க்ஸ், முடிகிற அளவுக்கு செய் நீ பிளாங்க்ஸு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிக்ஸை தான் ரெடி பண்ணணும். ஸோ ஸ்டிக்ஸே எடுறா. ஓ இன்னும் இது வருதா? ஏங்க எவ்வளோ ஸ்டாக் ஆகுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாங்க்ஸு வேற லெவல்ற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு ஸ்டிக்கு செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த டோர் செஞ்சு போய் ஏன்னா வைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு ஸ்டிக்கு செஞ்சான்னு வச்சுக்கோங்க, ஃபென்ஸும் வந்துடும், கேட்டு வந்துடும். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை கேட்டு தான், ஃபென்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு கேட்டுக்கு ஸ்டிக்கு செய்யணும். ஸ்டிக்கு எங்கடா? ஆ இங்கே இருக்குது. இந்த ஸ்டிக்கை அழுத்தி ஸ்டிக்கை கொண்டாந்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி சில ஓக் வந்து உள்ளே வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்ச்சராக இருக்குது. எடுத்து உள்ளே விடாடே, முதல்ல நம்ம போய் இதை செய்யணும். ப்ரெட்டை எடுத்து உள்ளே வை, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வை. ஏண்டா ப்ரெட் எடுத்து உள்ளே வை? எக்கு, எக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்போது தெரிஞ்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன், வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மட்டும் இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. இப்போ வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு காட்டினா உங்களுக்கே கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடும். போடு 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 போடு, எல்லாத்தையும் போட்டுட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு. இந்த டைமில் சாயந்தரம் ஆன உடனே இதை போட்டுட்டு அப்படியே பெல் எடுத்துகிட்டு வந்து நான் தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு திரும்ப காலையில் இருந்துட்டு வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே அண்ட பக்கம் போய் இந்த அண்ணன் நம்ம ஓட்ட போடணுங்க. முதல்ல ஓட்டை போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ ஸ்டைர் செஞ்சு போக வைக்கிறதுக்கு. ஸோ பிக்கக்ஸு அதை எடுத்துக்கும். எல்லாத்தையும் முடிட்டு முதல்ல திரும்பி கொஞ்சம் ஃபென்ஸு செய்வோம், ஏன்னா உள்ளே ஃபென்ஸு வைக்கணும் இல்லையா? ஸோ ஃபென்ஸு, அதுக்கப்புறம் ஃபென்ஸு கேட்டு செஞ்சாச்சு. ஐயனு கையில் இருக்குது, அதுதான் ஐயனுக்கான பொருள்லாம் கையில் கண்ணில் தெரியுது. இப்போ வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நக்கட் செஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இது செய்யலான்னு இருக்கேங்க. என்ன சொல்கிறது, அதான் இது லேண்டன், அது செஞ்சு வீடு பூரா வச்சிடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போது வந்து டோர் வச்சுட்டு என் ஷீப்பு உள்ளே போய்டு. ஷீப்பு மாட்டிக்கிச்சு, அவ்வளோதாங்க. ஷீப்பு மாட்டிக்கிச்சு, அப்படியே மூடு. அவ்வளோதான் மாட்டிக்கிச்சு ஷீப். இப்போ வந்து இங்கே வச்சுட்டு ஒரு நிமிஷம் இல்லை, இப்படி வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். எங்கடா அது, டே நான் உருங்கடா. ஐயோ திரும்பி தப்பாச்சிட்டேன். கரெக்டாக வந்துருச்சு, இங்கேயும் கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக வந்துச்சுன்னு சொன்னேன், தப்பாக வந்துருச்சு. அங்கே ஒரு ஷீப் இப்போ ஸ்பான் ஆச்சு, பார்த்தீங்களா? அதை ஒரு ஷீப் இங்கே ஸ்பான் ஆச்சுங்க, கதவுக்குள்ளே இருந்துலாம் வரல, இங்கே ஸ்பான் ஆச்சு, வேற லெவலில். அப்போனா இங்கே விலங்குகள் ஸ்பான் ஆகிற இடமா நம்ம அனிமல் ஃபார்மிங்கே பண்ணுறோம், வேற லெவலில். இப்போது கேட் வச்சுட்டு இதே மாதிரி 3-3 இன்ச்சாக வைக்கணும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் கனவு போட்டுட்டு இருந்தேன், 3 இன்ச்சு கரெக்டாக வருதான்ட்டு. ஆனால் நான் நினைக்கவே இல்லை கரெக்டாக வரும்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 3 இருக்குதா, அதே மாதிரி 3 வந்து இங்கே அப்படியே கரெக்டாக வந்துருச்சுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸாக காணும். சரி திரும்பி உட்டை எடுத்து போய் திரும்பி ஃப்ரெண்ட்ஸு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிக்கு கொஞ்சம் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸு செய்வோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ செஞ்சுட்டு இப்போ திரும்பி போய் வேலையை ஆரம்பிப்போம். ஸோ மதியம் 6:00 முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், ராத்திரி 6:00. ஸோ இதெல்லாம் இழு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தூங்கிட்டு வேலையை பார்ப்போம். ஸோ தூங்கிட்டு கிராஃப்டிங் டேபிளுக்கு போ, ஸ்டிக்கை செய், ஃப்ரெண்ட்ஸை செய், இன்னொரு கேட்டு செய். ஸோ இப்போ வச்சுக்கோங்களேன், திரும்பி நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இதை போட்டுட்டு கேட்டு போய் திரும்பி அங்கே வைக்கணும், அப்போ தான் அது வெளியே வராது. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கேட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிடுவோம். ஐயோ கேட்டை எங்கே வைக்கிறேன்னு, இங்கே மூடி விட்டுருவோம். அது உள்ளே போயிடுச்சு, அப்படியே தன மாட்டிச்சு. ஒரு சீப்புனா எதுவுமே பண்ணல, வீட்டு கூட அது கொடுத்து ஆசை காட்டலை, அதே ஸ்பானாகி அதே அங்கே விழுந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் சேடல் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து கருப்பு குதிரையும் வெள்ளை குதிரையும் பிடிச்சி வச்சுருந்தேன், பிளாக் அண்ட் ஒயிட் தான் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம ஷீப் பார்த்தேன் அங்கேருந்து. சரி முதல்ல மாடை கொட்டு வந்துடும். சி மேங்கிற மா மா வாமா மா மாடு, ஏன் மாடு சீக்கிரம் வாங்க மாடே, எய்ம் மாடு, இதோ இந்த இடம் தான் அவனுக்கு, வா மாடு, ஏன் மாடு சீக்கிரம் மாடு. ஃபீடு கூட கொடுத்துட்டேன், இன்னும் வரலையா? ஏய் சீக்கிரம் வாங்க,
இல்லைனா உனக்கு கொன்னே போட்டுரும். ஆ வருது வருது வருது, அப்படியே மாற்று அவ்வளோதான், சீக்கிரமாக ஓடி போய் கேட்டை முடியணும். மாட்டிக்கிச்சு. இங்கே வந்து வந்து வச்சுங்களேன், ஒயிட் கலரு வந்து நான் எடுத்து போய் உள்ளே வச்சுட்டேன். ஐயோ அடிச்சிட்டேனே, ஒயிட் கலர் எடுத்து நான் உள்ளே விட்டுட்டேன். இப்போ வந்து பண்ணி வச்சுங்களேன், பிளாக் கலர் எடுத்துன்னு போயிருக்கேன். ஏன்னா ஒயிட் கலர் ரொம்ப சத்தாச்சிச்சு, அதுக்குனால தான் அதையும் காட்டிக்கிட்டே இல்லாமல். இதை மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்லைனில் வந்து இன்னொரு ஷீப் வச்சு ப்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் கோழியும் பிடிச்சி வச்சிடலாம். ஏன்னா இந்த பார்ட்டில் வந்து கோழி பிடிக்கிறது எங்கெங்கேயோ போகிற ஒரு கோழியும் கிடைக்கல. ஸோ ஆஃப்லைனில் வந்து நான் கோழி பிடிச்சி வச்சிட்டேன் தான் சொல்லணும். ஏன்னா பார்ட் 3 கூட ரெடி ஆகிடுச்சு, நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் கொஞ்ச நேரத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டன் ஆப்பிள் எடுத்துகிட்டு போனால் தாங்க ஃபீடு காட்டுது. என்ன பண்ணுறது, ஆனால் குதிரை குட்டியை நான் பார்க்கணும்னு இருக்கிறேன். ஸோ ஃபீடு கொடுத்துருவோம், கொடு இந்த வாங்கிக்கோ, கோல்டன் ஆப்பிள்லாம் கொடுக்குறேன், கொஞ்சம் மரியாதை வேணும் எனக்கு. சரி வைப்போம், மூடு. எங்க வருது வருது, எங்க குதிரை குட்டிங்க எக்ஸ்பி வர இருக்குது. எங்க குதிரை குட்டி க்யூட்டாக இருக்குது, பாருங்களேன் குதிரை குட்டி க்யூட்டாக இருக்குதுல்ல, எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல குதிரை குட்டி, வேறு லெவலு. சரி இப்போ வந்து பார்த்துக்கோங்களேன், நான் எதுக்கும் இதை மூடி வச்சிடறேன், ஏன்னா குதிரை குட்டி வெளியே வந்துருச்சு. நான் குதிரை குட்டி பார்க்குறது க்யூட்டாக இருக்குதுங்க, வேறு லெவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குதிரை குட்டி வேறு லெவலில் இருக்குதுல்ல. ஸோ அடுத்த பாட்டில் அந்த குதிரை குட்டி வளர்ந்துடும், ஆனால் நான் அதுக்கு ஆப்பிள் கொடுக்காமலே வளர வச்சிருவேன் எப்படியாச்சு. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நான் என்ன திரும்ப தேடிக்கிட்டு இருக்கிறேன், இது எங்கடா போச்சு, அது வாயில் இப்போவும் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. நீங்கள் கோபில் ஸ்டோன் வச்சு, கோபில் ஸ்டோன் இல்லை என்னது டே, என்னடா மைண்ட்ல வரமாட்டேங்குது. இன்னொன்று சொல்லணும், மாடியில் தான் நான் அடுத்து அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஃபார்ம். கோழி தான் இன்னைக்கு பிடிக்கல, சரி விடுங்க, நாளைக்கு நாளைக்கு இல்லை அடுத்தது அடுத்த பாட்டில் நான் வந்து ஆஃப்லைனில் பிடிச்சி வச்சிட்டேன். ஸோ பார்ப்பீங்க நீங்களும். ஸோ வீட்டையும் அப்கிரேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ரெக்கார்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம் பிளேக்கு அப்புறம் வந்து என்னென்னா, இந்த கேம் பிளே முடிச்சிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சிட்டக்கப்புறம் இல்லை இது அவ்வளோதான் இந்த கேம் பிளே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பாட்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அடுத்த பாட்டில் வந்து நம்ம பிளான்ட் ஃபார்மிங், அதாவது சாதா ஃபார்மிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளான்ட் ஃபார்மிங் தான் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சோண்டு டார்ச் ஆயிடுச்சு, ஐயோ வெள்ளை கதில் குதிரை அடிச்சிட்டேனே. சரி அவ்வளோதான் இந்த கேம்ல, இந்த கேம்ல பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம கைஃப் தமிழ் கேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டட பகாஸ், ஓகே பாய் பாய் பாய்.